Hi friends, welcome to Thunuku channel. Thanks to my friends who are supporting me. So innaiki nama paakapora video edha pathi appadina or beauty products nama vaangrom adu vaangradhukku munnadi illa adu payanpaduthadhukku munnadi nama follow panna vendiya vishayangal sila irukudhu. So adha pathi dhaan innaiki paakaporam. Seri vaanga video ku la polam. அப்புறம் மறக்காமல் துருக்குமுண்டு சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு எதை பற்றி நான் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும்போது அதுக்கு முன்னாடி அது நேச்சுரல் ப்ராடக்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வாங்கணும். அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் லாட்டின் நேம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது மேக்ஸிமம் கெமிக்கலான மேட பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான். ஸோ ஒரு ப்ராடக்டோடைய இன்க்ரீடியன்ஸில் உதாரணமாக ஹைபிஸ்கஸ் ரோசா சினாசிஸ் அப்படின்னு லாட்டின் நேமில் செம்பருத்தி பேர் இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சினாசிஸ்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட் பாரபன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாரபன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். எல்லா விதமான ப்ராடக்ட்லேயும் அந்த ப்ராடக்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, பாக்டீரியா இல்லை ஃபங்கல் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாரபன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் ஏற்படுத்தலாம். மேக்ஸிமம் பெண்களுக்கு அந்த பாரபன் அப்படிங்கிறது பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரெஸ்ட் கேன்சர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் பாரபன் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்னும் சில கெமிக்கல்ஸ் இருக்குது, தாலேட்ஸ், ட்ரைக்ளோசன், டைஆக்சான். ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இதை பார்த்துட்டு வாங்குங்க. இவை எல்லாமே வந்துட்டு கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் அந்த குறிப்பிட்ட அந்த 9 மாதங்களாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பயப்படுத்தாமல் இருப்பது அவங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேக் ஃப்ளூயிடு, இன்ஜின் டீக்ரீசர்ஸ், அப்புறம் ஆன்டி ஃப்ரீஸு, இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பார்த்து வாங்குங்க. நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அது நாட் டெஸ்டட் இன் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நமக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல அனிமல்ஸ் மேலே அது டெஸ்ட் பண்ணப்படுகிறது. பாவம் இல்லையா அந்த அனிமல்ஸ். அதுக்காக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அவங்க வாங்க போகிற பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ஹைப்போ அலர்ஜெனிக் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்துக்குவாங்க. அப்படி போட்டிருந்தால் அது கொஞ்சம் அவங்களுக்கு அலர்ஜி காஸ் பண்ணக்கூடியது. ஸோ பார்த்து வாங்க ஹைப்போ அலர்ஜெனிக். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பியூட்டி ப்ராடக்ட் உங்களுக்கு இரிட்டேஷன் அரிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை உதாசீனப்படுத்தாமல் அதை அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லது. எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்லேயும் ஃப்ராக்ரன்ஸ் நல்ல வாசனை தரக்கூடியது அப்படின்னு போட்டிருந்தால் அந்த ப்ராடக்ட் வாங்குறத மேக்ஸிமம் தவிர்க்கலாம். அதில் எக்ஸெப்ஷன் இருக்குது, பாடி ஸ்ப்ரே, சென்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் ஃபேஸில் போடக்கூடிய க்ரீம் அதில் வாசனை கலந்துருக்கு அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அதை வாங்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தரக்கூடிய கெமிக்கல்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வாங்க போகிற பியூட்டி ப்ராடக்ட்ஸில் அதோடய இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இடிஹெச் எத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முடியக்கூடிய இல்லை அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள் உள்ள கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் இதில் இருக்குது அப்படின்னா அதை வாங்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் லாரத் சல்ஃபேட், பாலிஎத்திலின் கிளைக்கால். ஸோ இந்த மாதிரியான கெமிக்கலில் இடிஹெச் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி இல்லைன்னா கேன்சர் வர வைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். ஆன்லைனில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அதில் நிறைய மெர்க்குரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நமக்கு ஏமாற்றி விற்கிறாங்க. அந்த மெர்க்குரி எல்லாமே ரொம்ப பாய்சனஸான கெமிக்கல்ஸ். நமக்கு ஒரு ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் 3 முக்கியமான விஷயம் பார்க்கணும். 1, ஷார்ட்டர் செல்ஃப் லைஃப், அதோடய எக்ஸ்பைரி டேட் கம்மியாக இருக்கணும். அண்ட் தென் நேச்சுரல் ஃபார்முலேஷனாக இருக்கணும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் அண்டு எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும். பிகாஸ் எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக் கிடையாது. ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு சில ஆர்டர் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
முதல்ல கிளென்சர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்பாட் க்ரீம் யூஸ் பண்ணணும், நாலாவதாக சீரம், அஞ்சாவதாக ஐ க்ரீம், ஆறாவதாக மாய்ஸ்சரைசர், ஏழாவது ஆயில், அதுக்கப்புறம் எஸ்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். நம்ம ஃபேஸில் எவ்வளோ க்ரீம் போடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஃபஸ்ட்டு கிளென்சர் ராஸ்பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தோடைய அளவு தான் போடணும். மாய்ஸ்சரைசர் ப்ளூபெரி பழம் அளவுக்கு தான் வந்துட்டு அதை ஃபேஸில் போடணும். ஐ க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா ஐயில் போடக்கூடிய க்ரீம் மாதுளம் பழத்துடைய ஒரு விதை அளவு தான் வந்துட்டு போடணும். நைட் க்ரீம் இருக்குது, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூபெரி அளவு தான் ஃபேஸில் போடணும். அப்புறம் சீரம் மாதுளம் பழம் விதை அளவு, ஒரு விதை அளவு சன்ஸ்க்ரீன் செர்ரி பழ லெவல். ஸோ இவ்வளோ அளவு தான் நம்மளுடைய ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஃபேஸை பாதுகாக்கிறதுல முக்கியமான மூணு ஸ்டெப் இருக்குது. ஒன்று கிளென்சிங், இன்னொன்று டோனிங், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங். இதில் கிளென்சிங்க்கு சாதாரண ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், டோனிங்க்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, அப்புறம் மாய்ஸ்சரைசராக ஆலோவரா ஜெல், குக்கும்பர் ஜெல், இல்லை அப்படின்னா சாஃப்ரான் ஜெல், இந்த மூணு ஜெல்லில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். சிடிஎம் கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங், இது ஃபேஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.